Hare Rameti Krishneti Nama Sankirtanam Sada Loka Kshema Yakurvantam Premikam Sadgurum Bhaje Samrajyam Nahi Kamaye Suvipulam Prata Yathate Priyaha Mokshan Chapi Nakamaye Raghupate Daso Yatha Marutihi Dharmam Chapi Nakamaye Toivina Bhaktim Yatha Lakshmanaha Swamin Todvimukim Tejeyamapime Bharyam Yatha Te Pita Samrajyam Nahi Kamaye உலகத்திலேயே எல்லாத்தையும் விட சிறந்த புருஷார்த்தம் அர்த்தம் தான் என்று எல்லாருக்கும் சித்தாந்தம். மெஜாரிட்டி ஜனங்கள் இப்போதைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்கா, எல்லாருமே அர்த்த பிரதானமாக தான், தர்மம் காமம் மோட்சம் எல்லாமே மறந்து போயாச்சு. அர்த்தத்தை அனுசரித்து எல்லாம் தர்மமா அர்த்தத்துக்கு அனுகூலமா எப்படி எப்படி தர்மம் பண்ண இன்னும் அர்த்தம் வளருமோ அதுக்காக தர்மம். அதுக்கப்புறம் என்னென்ன மோட்சம் அப்படின்னா மோட்சங்கிற கான்செப்டை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்காக மோட்சம். காமம் அப்படின்னாலோ வேற ஒன்றும் பார்க்கறது இல்லை அதில் காமத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப லீஸ்டாக சொல்லணும்னா அழகு இருக்கான்னு கூட பார்க்கறது இல்லை. பின்ன என்னென்ன அந்த இடத்துல கல்யாணம் நடந்தது அப்படின்னா இன்னும் எப்படி கான்டாக்ட் டெவலப் ஆகும், அது மூலமாக இன்னும் பிஸ்னஸ் எப்படி இன்னும் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிற இத்தியாதிகள் வச்சுருந்தான் காமமே. இப்படி எதை எடுத்தாலுமே இது இதுலேருந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா, இங்கே கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு தர்மார்த்த காமங்கள் இது இதுலேயே வந்து உத்தமமான புருஷார்த்தம் அர்த்தம்தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு எல்லாரும் வந்திருக்கா. சர்வதரிசன சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் உண்டு வித்யாரண்ய சுவாமியினுடையது, அதில் சொல்கிறார் எத்தனை தரிசனங்கள் எத்தனை சித்தாந்தங்கள் எவ்வளவு பேசினாலுமே பொதுவாக மெஜாரிட்டி ஜனங்களுக்கு உலகத்தில் பேசலாம், ஆனால் மெஜாரிட்டி ஜனங்கள் லோகத்தில் வந்து லோகாயத்தர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். லோகாயத்தர்கள்ல என்ன அர்த்தம்னா அர்த்தம்தான் பிரதான புருஷார்த்தம் நினைக்கிறவன் இதுதான் லோகாயத்தம். காமம் பிரதான புருஷ லோகாயத்தில் அதுவும் உண்டு, காமம் உண்டு தான் புருஷார்த்தம்னே சொல்கிறவாள் உண்டு லோகாயத்தத்தில், வேறு புருஷார்த்தமே கிடையாது அப்படிங்கிறவா உண்டு. அர்த்தம்தான் பிரதானம், இதுதான் மெட்டீரியலிசம் அப்படின்னு பேர். அர்த்தம்னா ஒன்றும் இல்லை பணம் காசு பணம், எதை எடுத்தாலும் காசு பணம் காசு பணம் காசு பணம் அப்படின்னு. கல்யாணம் ஆகி வந்திருக்கா மனைவி அப்படின்னு நன்னா சமைக்கிறாள், இதை வச்சு இப்படி ஹோட்டல் நடத்தி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம் இப்படி இப்படியே போகும் மைண்டு வந்து இது மாதிரியே போகும். அது காசு பணம் காசு பணம் எதை எதையுமே எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், குழந்தைக்கு ஏதோ ஒரு தனி ஸ்கில் வருது அப்படின்னா இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பெத்த குழந்தைக்கு தனி ஸ்கில் வருது இது நான் அதை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பி 25 வயசுக்கு ஆரம்பிக்கிறது வேற, இப்போதான் அவன் பிறந்திருக்கான் இப்போ கை காலெலாம் அப்படி ஆட்டுறானே ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், இதுலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அதுலேருந்து அப்படிங்கிற ஒரு லெவல். இப்படிதான் லோகம் போயின்ட்டு இருக்கு, லோகமே மற்ற எல்லாமே இந்த அர்த்தங்கிறதுக்கு அங்கம், தர்மமோ காமமோ மோட்சமோ அப்படின்னு உலகமே எந்த அர்த்தத்தை பார்த்து பிரமிக்கிறதோ அந்த அர்த்தத்தை திருணமாக மதித்து தூக்கி எறிஞ்சி போட. ஜகத்தே பார்த்து பிரமிக்கக்கூடிய அர்த்தம், அதுலேயும் செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் உயர்ந்த செல்வம் இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய செல்வம், மொத்த கோசல சாம்ராஜ்யம், மொத்த கோசல சாம்ராஜ்யம் எத்தனை கோடி விலை போகும் சொல்ல முடியாது. பித்ரு பைதாமகீம் ஸ்ரீயம் இந்த கோசல சாம்ராஜ்யம் இருக்கு. இது ஏதோ இது ஏதோ இன்னைக்கு சம்பாதிக்க வேண்டியதா இல்லை, இது நேச்சுரலாக வருது நம்மக்கிட்டக்க நேச்சுரலாக வருது. இவனுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் உண்டு, அது மட்டும் இல்லை எடுத்துண்ட தப்பும் இல்லை. இந்த கோசல சாம்ராஜ்யத்தை இப்போ ராமர் எடுத்துண்ட தப்பு ஏன் அப்படின்னா அப்பாவோட பிரதிஜையை மீறினதாயிடும், ஆனால் பரதன் எடுத்துண்டா தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில
அவ்வளவு பெரிய கோசர சாம்ராஜ்யத்தை திருடமா மதிச்சு. எல்லாரும் என்ன நினைப்பா அப்படின்னா, பரதன் வந்திருக்காரு, அவர் தான் ஆள போறாருங்கிறது ரொம்ப நேச்சுரலான விஷயம். திடீர்னு யாராவது ஜெயிலேன்னு வந்தா அவன் ஆள போறாளுங்கிற சந்தேகங்கள்லாம் அவர் தெரியும். மாமா மாத்திரம் வந்திருக்காரு பரதன் அப்படின்னா நேச்சுரலா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, சந்தேகம் இல்லை, நிச்சயம் பரதன் தான் ஆள போறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வரதோ இல்லையோ. அப்படித்தானே மக்கள்லாம் என்ன இவ்வளவு பெரிய சொத்தை எவன் மறுக்கணும்னு நினைப்பான். கைகை பண்ண பிளான்ல வந்து பரதன் உடந்தையா உடந்தை இல்லையா, உடந்தேன்னு சொல்லு உடந்த இல்லைன்னு சொல்லு, கன்ஃபார்ம்டா பரதன் தான் ஆள போறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தீர்மானம். ஆள மாட்டேன்னு சொல்றது லோகாதீதமான விஷயம், நடக்காது. நடக்கிற கதை கேட்டுடலாம், சொல்லிவிடலாம், நடக்காது. அண்ணன் தம்பிலாம் யாரு அப்படிங்கறது சொத்து விபாகத்துலதான் தெரியும், அங்க தெரியும் வாழ்லாம் யாருங்கிறது. அது வரைக்கும் அண்ணன் தம்பியா இருந்தவாள்லாம் சொத்து விபாகம் பொழுது தாயாதி பங்காளியா மாறிடுவா. சொத்துக்காக சண்டை போட்டுட்டு சதி சிரிப்பா. இங்க என்ன அப்படின்னா, தம்பிக்கே சொத்து இருக்கட்டும், அண்ணன் அண்ணனுக்கே சொத்து இருக்கட்டும், தம்பி சொத்து சந்தி சிரிக்கிறது. ராமாயண கதை 18 அட்சௌகிணி சேனா அழியும் சொத்துக்கு. சொத்துன்னா விளையாட்டா? தியரட்டிக்கலா எல்லாம் பேசுவா, எனக்கு சொத்துல பற்றுதலே கிடையாது, எனக்கு ஆடுறதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு. அதெல்லாம் தியரட்டிக்கலா என்ன வானா பேசணும், அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் தியரட்டிக்கலா ஜம்முன்னு பேசணும். அல்ல எனக்கு இதுல ஆசை கிடையாது, வைராக்கியம் யோகம் சாங்கியம் அத்தனையும் தியரியில பேசுறது பிரமாணம், பிராக்டிக்கலா நடக்கிறது பிராக்டிக்கலா நடக்குமா? அவ்வளவு பெரிய சொத்தை உத்தரவு என்ன வேணா பண்ண முடியும்பா, என்ன வேணா பண்ண முடியும். பரதனோட மொத்த கதையும் நடக்கும், வந்த உடனே கைகை மாவு திட்ட முடியும், அப்புறம் என்ன அப்படின்னு ஹோனு கதற முடியும், மூர்ச்சியாகி விழ முடியும், சித்திரகூடத்தில் போய் அண்ணாவையே தரிசனம் பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும். ஆனா எல்லாத்தையும் விட அண்ணா மறுபடியும் அயோத்திக்கு போன்னு சொன்ன அப்புறமும் அந்த ராஜ்யத்தை அதுக்கு ராஜான்னு தன்னை ஆக்கிக்காம அந்த சொத்தை தான் அனுபவிக்காம அண்ணா திரும்பி வர வரைக்கும் நான் மறுபடி தான் கட்டின்னு இருப்பேன், ஜடாபாரம் தான் போட்டு இருப்பேன், நந்தி கிராமத்துல தான் உக்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு உக்கார முடியுமா சொல்லுங்க? கோந்துட முடியுமா? முடியாது. அதுதான் அனாயாசமா பரதன் வந்து சொத்தை உதறிவிட்டான். இவ்வளோ பெரிய அங்கதான் பரதனுடைய மகத்துவம், மீது எதுனாலையும் தெரிய வராதுப்பா, சாரித்திரமேவ வியாக்கியாதி. கத்தலாம் கைகையுமாவை கத்தலாம், சபையில ஜாம் ஜாம்னு பேசலாம், காட்டுக்கே போய் அண்ணாவையே கூட தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டு வந்து சரி சரி அண்ணா தான் வந்து ஆட்சி ஏத்துக்கோன்னு சொல்லிட்டாரே அதனால ஏத்துக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஆளலாம். ஆண்டாலும் யாரும் இன்னி வரைக்கும் தப்பு சொல்ல போறது இல்லை, அப்படியே வந்திருந்தாலும் ராமாயணத்துல பரதன் வந்து அண்ணா சமாதானப்படுத்திட்டு வந்து திரும்பி வந்தார், வந்து உட்காந்துட்டு சிம்மாசனத்துல கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னு ராமாயணத்துல வந்தாலும் கூட நம்மளாம் தப்பாவா பேச போறோம் பரதனை, பரதனிடத்துல மரியாதை குறைய போறது இல்லப்பா. அப்பயும் பரதனை பெரிய ராமபக்தன் தான் சொல்லுவோம், ராமரோட தம்பி தான் சொல்லுவோம். இருந்தாலும் கூட இந்த ஒரு காரியத்தை பண்ணாரு பார்க்கணும், ராமருக்கே திணறது. சில பக்தாள்லாம் பண்ற பக்தி வந்து பகவானுக்கே திணறும், மூச்சு திணறும், இப்படி பக்தி பண்றானே பாங்க. அது மாதிரி பக்தான் பரதம்பான். அந்த பிரபு வர வரைக்கும் நான் என்ன சும்மா சிம்மாசனத்துல கொண்டிருப்பேனா, அவரை மறுபடி கட்டிட்டு இருக்கும் பொழுது ஜடாபாரம் போட்டுருக்கும் பொழுது நான் சிம்மாசனத்தை கொண்டிருப்பேனா? அதே மாதிரியே மறுபடி அதே மாதிரியே ஜடாபாரம் அப்படின்னா பிரதிஜா பங்கம் ஏற்பட்டுடுவேன, ராஜ்ய பரிபாலனம் பண்றார், அதுதான் பிரதிஜை. அயோத்தியை கைவிட்டுடல, கோசல தேசத்தை கைவிட்டுடல, கோசல தேசத்துக்கு இவர் தான் ராஜா, ஆனா ராஜபோகங்களை அனுபவிக்க மாட்டார், ராஜபோகங்களுடைய அனுபவம் அவருக்கு கிடையாது அப்படின்னு அந்த பரதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு துணிச்சல் இருந்தது. அனாயாசமா உதறிவிட்டாரே அவ்வளவு பெரிய செல்வம், சும்மா கூப்பிட்டு விரும்பின 5000-10,000 கொடுத்தான்னா என்னத்தவானா பண்றது அப்படின்னுங்கிற உலகத்தை தானே பார்த்துருக்கோம் நம்மளாம். இவ்வளவு பெரிய சொத்து அனாயாசமா உதறிட்டாரே அவர், அந்த அந்த ஒரு நிஷ்ட கொஞ்சம் அப்படி அடியனுக்கும் வராதா?
சாம்ராஜ்யம் நகி காமயேகே சுவிபுலம் பிராதா யதா தே பிரியாக அப்படின்னு வராதான்னு என் திருஷ்டியில நான் சொல்லிட்டேன். எனக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா ஸ்லோகம் ஸ்ரீ அண்ணா எப்படி சொல்றான்னு அது மாதிரி நான் இருக்கேங்கிற உர்ஜிதமா வார்த்தை அப்படி இருக்கு. ராகவா, உங்களுடைய பிரியமான பிராத்தா எப்படி சாம்ராஜ்யத்தை உதறினாரோ வேண்டான்னு, அது மாதிரி எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தையும் சாம்ராஜ்யத்தையும் நான் விரும்பல. நீ இல்லாத, உன் சந்நிதி இல்லாத எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தையும் நான் விரும்பலை அப்படின்னு அடிச்சு பேசுறா. அடுத்தது என்ன அப்படின்னா, தர்மம் சாபி ந காமையே தொய் வினா பக்தி யதா லக்ஷ்மணஹா. டியூட்டி, கடமை. என்ன கடமை? என்ன அப்பாவுக்கு சேவை பண்ணனா அப்பாவோட இருக்கணும் அப்படிங்கிறது கடமை. அந்த கடமையையும் தாண்டி அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு, ராமண்ணாவோட காட்டுக்கு போறது தான் அப்படின்னு கிளம்பிட்டாரே அவர். லக்ஷ்மணர் கிளம்பிட்டாரே, இங்க அப்பாவோட இருக்கணுமே அப்படின்னு தோணணுமே. என்ன தோன்றது இல்லைங்கல தோன்ற. ஆனால் அப்படி லக்ஷ்மணருக்கு நான் அவ்வளோ பெரிய பித்ருபக்தன், நான் விளையாட்டு இல்லை. லக்ஷ்மணம் அவ்வளோ பெரிய பித்ருபக்தன். சிங்கிபேரபுரத்தில் குகனையும் சுமந்திரனையும் வச்சுன்னு புலம்புறார். அங்கே சொல்கிறார், இத்தனை நேரம் அப்பா எப்படி இருப்பாளோ, லக்ஷ்மணனே அப்பா விட்டு வந்துட்டோமே, அப்பா தனியாக என்ன பண்ணுறாளோ எப்படி இருப்பாளோ, புத்திர விரகத்தினால கதறிண்டே பிராணனை கூட விட்டுடுவார் அவர், இது மாதிரி சமயத்தில் அவரோட இல்லையே அப்படிலாம் கதறார் லக்ஷ்மணர். அப்பேற்பட்ட பித்ருபக்தர், அப்பேற்பட்ட பித்ருநிஷ்ட உடையவர், அப்பேற்பட்ட பித்ருபக்தர். ஆனா ராமர்னு வரும்பொழுது இப்ப அப்பாவோட இருந்தாகணுமா, அண்ணா தனியா காட்டுக்கு போறார் அண்ணாவும் மன்னியும், அவள் அப்படியே விட்டுறதா அல்லது அங்க ஓடணுமா அப்படின்னு இதுவா அதுவாங்கிற கேள்வி வந்து கொடுத்தோம்னா, அப்பாவுக்காக தலையே அறுத்து கீழே வைக்கிறவன் லக்ஷ்மண, இதுவா அதுவாங்கிற கேள்வி வந்து கொடுத்தோம் அப்படின்னு, அகம் தாவது மகாராஜே பிதிருத்தம் நோபலட்சையே பிராதா பர்த்தாச்ச பந்துச்சேகே சகா சமம ராகவஹாகா. பவர்ஃபுல்லான ஸ்லோகம் அது. என்ன லக்ஷ்மணால் தான் இப்படிலாம் பேச முடியும். இந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரியான அபங்கம், ராமயேக மாதா ராமயேக பிதா ராமயேக பிராதா சகோதர, அது ராமர்னு வந்தாச்சு. ராமரோட யாராவது இருந்தாகணும், ராமருக்கு கைங்கரியம் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது என்னால் அயோத்தியில் உட்கார முடியுமா, அவரோட தான் நான் போவேன் அப்படின்னு அந்த ஒரு நிஷ்டையோட லக்ஷ்மணர் கிளம்பினார் இல்லையா. அது மாதிரி ஆயிரம் கடமைகள் இருக்கலாம், இருந்தாலும் ராமர், அதாவது இன்னி வரைக்கும் ராமருக்கு அனுகூலமாக கடமைகள் இருக்கோ அன்னி வரைக்கும் கடமைகள் கடமைகள், ராமருக்கே பிரதிகூலமாக ஒரு கடமை அப்படின்னு கடமையை தூக்கி குப்பையில் போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் தொய் வினா பக்தியும் யதா லக்ஷ்மணஹா அப்படின்னு, எதை விட்டாலும் விடலாம் ராமனை விட முடியாது அப்படிங்கிறது இங்கே அந்த பாயிண்டை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. அதில் தான் அடுத்த வரி என்ன அப்படின்னு, அடுத்தது சுவாமின் ஸ்தத் விமுகீம் தெஜேயம் அபிமே பார்யா யதா தே பிதா. துஸ்தியஜமான உறவு, உறவு உறவுனாலே மதிக்கணும், உறவுனாலே மதிக்கணும். எந்த உறவையும் விட்டு கொடுத்துக்க கூடாது, எந்த உறவினனையும் மதிக்கணும் உலகத்துல. அவனா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா துரோகம். நம்ம உறவுக்கார பையனை இவன் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு விட்டு அதுக்கு தான் துரோகம்னு பேர். அப்படி இருக்கும் பொழுது அதுலேயும் எந்த உறவை விட்டாலும் விடலாம், ஒரு ஒரு உறவு விடக்கூடாது விட முடியாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அது என்ன அப்படின்னா, சதிபதிகள் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. பாணிகிரகண சமயத்தில் என்ன மேடு ஃபார் ஈச் அதர், அது இவா ரெண்டு பேரும் பார்த்தேன்னா கல்யாணம் ஆன நாளா கடைசி வரைக்கும் பாணிகிரகண சமயத்தில் சொல்ற மந்திரம் தான் மா வியௌஷ்டம் அப்படின்னு வருது இல்லையா, இகைவஸ்தம் மா வியௌஷ்டம் விஸ்வமாயுர் விஷ்ணுதம் கிருப்ணாமித்வா சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம் மயாபத்யா ஜரதஷ்டிர் யதா சஹா. இதெல்லாம் விளையாட்டா, அதெல்லாம் கேலி கூத்தா, இது பின்னாடி விடுறதுக்கு. உனக்கு
அப்படிதான் விடணும்னு பிளான் இருந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு இப்படி அக்னிங்க அக்னியை வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போ. இப்ப ஏற்பட்ட வைதிக இதுக்காக வேத மந்திரங்கள்லாம் வேஸ்ட் பண்றதுல எதுக்குப்பா? அக்னி சாட்சிகமா, தெய்வ சாட்சியாக, பெரியோர்கள் சாட்சியாக நடக்கிற கல்யாணம். அதனால என்னென்ன ஜரதஷ்டிரியதாசகா வயசான வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம். நம்ம ரெண்டு பேரும் சகாக்கள், சகா சப்தபதாபவே. நம்ம பிளான் பண்றதோ முடிவெடுக்கிறதோ எல்லாமே சேர்ந்தே இருக்க. சமயாவ சங்கல்பாவகை சம்பிரியோ ரோசிஷ்ணு சமனசியமானோ அப்படின்லாம் வருது இல்லையா? நல்ல எண்ணங்களோட பழகுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சுகம் துக்கம் எல்லாம் நமக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற உறவுப்பா அது. இன்னாருக்காக இன்னார், இனிமே சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ எல்லாம் சத்திபதிகளுக்குள்ள ஒண்ணு. சமையல் உள்பட சகலமும் இவாளுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இரண்டரை கலந்துடுறா அப்படிங்கிற உறவு. வேதமே அப்படிதான் எதிர்ப்பு, எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாதுங்கிறத எதிர்பார்க்கறது. அப்படி இருக்கக்கூடிய உறவை போய் இந்த தசரத சக்கரவர்த்தி ராமர் காட்டுக்கு கிளம்புறார். கிளம்பும் பொழுது இவர் மூர்ச்சியாகி விழுந்துட்டார். விழுந்தபொழுது கௌசல்யம்மா, சுமித்திரம்மா, கைகேயிம்மா மூணு பேரும் தூக்குறதுக்காக வரா தசரதர. பிரக்யா வருது, பிரக்யா வந்து கைகேய பார்க்கிறார். பொய்ப்பறிவு காட்டினியே, போ, இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கைகேய பார்த்து, உன்னை நான் விட்டுட்டேன், உன் புள்ள பரதனுக்கும் இதுல இஷ்டம் இருக்குமாயில் அவனையும் விட்டேன். அவன் அவன் பண்ணக்கூடிய சடங்குகள்லாம், ஈமச்சடங்குகள்லாம் என்னை வந்து சேராது. ஒரே போடு விட்டுடா கைகேய. இப்படி விடுவா, விடலாமா? இப்படி விடுறதுக்கு சாஸ்திரங்கள் இடம் கொடுக்குமா? இது நல்ல கேள்வி. இது எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது அப்படின்னு இருக்கும் பொழுது விடக்கூடாதுங்கிற இப்போ ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் காட்டினேன். ஸ்ருதி வாக்கியம் மட்டும் இல்லை, ஸ்மிருதி வாக்கியமும் தான். ஸ்மிருதிகளில் கூட எக்காரணத்தை கொண்டும் பத்தினியை விடக்கூடாது, என்ன 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 காரணம் மேக்சிமம் இருக்கலாம்? பலாத்காரோபுக்தாவா சோரஹஸ்தகதாபிவா நத்யாஜ்யா தயிதா நாரி நாசியாக தியாகோ விதீயதே அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம். வேற ஒத்தனால பலாத்காரம் பண்ணப்பட்டிருந்த பொழுதிலும், சோரம் போன பொழுதிலும் பத்னிக்கும் பர்த்தாவுக்கும் உள்ள சம்பந்தம் விட்டு போகாது. அப்படி இருக்கிறவளையும் நாசியாக தியாக அவளை விட முடியாது, பர்த்தாவால விட சாஸ்திரம் ஒத்துக்காது, விடக்கூடாது. நான் சொல்றது ஸ்மிருதி வாக்கியம். அவளே துஷ்ட, இவ பலாத்காரம் சோரம் போறது ரெண்டுமே பலாத்காரமா கொண்டு போறது. இவளே விரும்பி போனா அப்படின்னா கூட அதுக்கு ஒரு தண்டனையாக கொஞ்ச நாளைக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுத்து அவளோட பிரிஞ்சு இருந்து மறுபடியும் அவ திருந்தினோடனே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லியிருக்காளே தவிர பர்மனண்டான பிரிவுங்கிறது கிடையாது. அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு. எதுக்கு சதிபதிகள் உறவு அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்துல அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ். இந்த ஆள் என்னவோ மயங்கி விழுந்து கைகேயை பார்த்து, இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரே, இது அந்நியாயம் இல்லையா? என்ன இதுக்கு இதுக்கு பதில் சொல்லியாகணும். அப்போ என்ன பதில் அப்படின்னா, விட்டுட்டார்னு சொல்லிட முடியுமா? கைகேயை விட்டுட்டார்னு சொல்லணும், வாயால சொல்றார், மனசாலையும் ஃபீல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆத்திரத்தரா நீ வாயால் கத்துறாரு, உன்னை விட்டேன் போ அப்படின்னு கத்துறார். நிஜமாவே விட்டுருந்தாருன்னு என்ன பண்ணியிருப்பார்? விட்டுருந்தா அடுத்த வேலை சோர்லேருந்து உனக்கு எதுவும் கிடையாது. கைகை சொன்ன உடனே கைகை மட்டும் கைகை பேலஸ்குள்ளே தான் போறா. இந்த பேலஸ்குள்ளே இப்போ போகக்கூடாது. ஏன்னா நீ என் ஒய்ஃப் கிடையாது. நீ இதெல்லாம் உனக்காக நான் சம்பாதிச்சு வச்சிருந்த பேலஸ், கெட் அவுட். இனிமேல் நீ இந்த பேலஸில் இருக்கக்கூடாது, இனிமேல் இங்கே இங்கே புருஷன் போடுற சாப்பாட்டை அப்போ சாப்பிடக்கூடாது, இது எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா அப்படிங்கிற லெவலில் அவர் போயிருக்கணும். அதுக்கு தானே ப்ராப்பர் டைவர்ஸ்ன்னு பேர். அதுக்கு தானே விட்டுட்டேன்னு வாயால் சொல்கிறார். அவ்வளோதான், ஒரு ஆத்திரம் பொங்க மனசு கொதிச்சு வாயால் சொல்கிறாரே தவிர ரிச்சுவலிஸ்டிக்காக விட்டார்னு தெரியலையேங்க. இங்கே விட்டார் கைகைய. அதனால இது விடலைன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இது இது ஒரு பார்வை, ஜஸ்ட் ஒரு ஒரு கோணம். அந்த கோணத்துக்கு மேல இங்க இன்னொரு விஷயம் இருக்கு, அதை சொல்றேன்.
இவர் இவர் வந்து ரிச்சுவலிஸ்டிக்கா விடல, அவளை கல்த்தா பிடிச்சி வெளியில தள்ளல, பின்ன என்னென்ன வெறும் கோபத்துல கத்துறாரு அவ்வளவுதான். அதுவே ராமருக்கு தாங்கல, அதுவே ராமருக்கு தாங்கல. பின்னாடி அது எங்கேயோ கேள்விப்பட்டுட்டு ராமர் தசரத சக்கரவர்த்தி இந்திரலோகத்திலேருந்து வரும்பொழுது தசரதரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ராமர். என்னென்ன கை கை மா விட்டேன்னு சொன்னாலே அது அது மாதிரி நீங்க வாயால சொல்லக்கூடாது. கைகேயி அம்மா இகலோகமா இருக்கட்டும் பரலோகமா இருக்கட்டும் அவள் உங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ராமர். விடக்கூடாதுங்கிறது ராமருடைய அபிப்பிராயம். இல்ல இது ஒரு கோணம் சொல்லிட்டேன். இப்ப இன்னொரு கோணத்துக்கு வரேன். இன்னொரு கோணம், எக்காரணத்தை கொட்டும் சதிபதிகள் பிரியக்கூடாது. அது சதிக்கும் உண்டு பதிக்கும் உண்டு, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சாஸ்திரம் ரெண்டு பேருக்கும் தான் சொல்றது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிலாம் சொல்றாளே, இவ இப்படி கூட சொல்லிக்கலாம். மண்ணானாலும் மனைவி அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த ரேஞ்சுக்கு ரெண்டு பேருக்கும் தான் அது மூச்சுவலி. அக்னிக்கு அக்னி சாட்சிக்குமா சேர்ந்தா சேர்ந்ததாங்கிறது மூச்சுவல். இது ஒருத்தருக்கு மட்டும் சொன்னப்பட்ட விஷயம் இல்லை. ஆனா விடலாமா அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக விடலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. என்ன விஷயத்துக்காக விடலாம் அப்படின்னா மகாபாத்தகங்கள் இல்லையா, சதியினிடத்துலயோ பத்தியினிடத்துலயோ மகாபாத்தகங்கள் இருந்தால், மகாபாத்தகங்கள்னு சிலது மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கிரைம் அப்படின்னு சொல்லலாம், கிரிமினல் கிரைம். அது இருந்தது அப்படின்னா சதியும் பத்திய விடலாம், பத்தியும் சத்திய விடலாம். விடலாம்ங்கிறது அனுமதி தான், விடணும் அப்படின்னு விதிவாக்கியம் இல்லை. அப்பயும் விடாத இருந்தவாள்லாம் இருந்திருக்கா, அப்படி இருந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிறவாள்லாம் இருந்திருக்கா. ஆனா விடணும்னா விடலாம். மகாபாத்தகம் உள்ள பத்தியா இருந்தாலோ மகாபாத்தகம் இருந்த சதியா இருந்தாலோ விடலாம் அப்படிங்கிறதுக்கும் பிரமாணம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. அது ஒண்ணு எக்ஸப்ஷன். அது இந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டேன், துஷீலகா துர்பகா விருத்தகா ஜடஹா ரோகி அதனோபிவா. பிரசித்தமான ஸ்லோகம் அது, பதிஹி ஸ்திரீபிஹி ந ஹாத்தவ்யா லோகேப்சிபிஹி அபாத்தகி துர்பகா. பாக்கியம் இல்லாத புருஷம், பாக்கியம் இல்லைன்னா கை வச்சாடலாம் ஃபிளாப்பா போயிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டே இருப்பான், அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்ணி சொல்லிட்டு இருப்பான். இது எதுவுமே ஆரம்பிச்சு விளங்காது. இது துர்பகா. விருத்தகா கிழவனான புருஷன், ரோகி வியாதி வந்த புருஷன், ஜடஹா வெறும் ஜடமா கொண்டிருக்கும் அது மாதிரி புருஷன், அதனோபிவா திடீர்னு ரொம்ப ஏழையா போயிட்ட புருஷன், இது மாதிரிலாம் புருஷன் ஆயிட்டாலும் அந்த புருஷனை ஒரு மனைவி கைவிடக்கூடாது. அவன் பாதகம் பண்ணாதவனா இருந்தால் அந்த அந்த வார்த்தை வேலைங்க. பதிஸ்திரீபிஹி நஹாத்தவ்யா லோகேப்சுபிஹி அபாதகி, அவன் பாதகம் பண்ணாதவனாக இருந்தால்னு வேற கொண்டு வந்து வைக்கிறாரு. இது வேத விஷயம். வேதத்துல துவேஷ்டி சொஸ்ரூஹு அபஜாயா ருணத்தி, ஜாயா ருணத்திங்கிறது எதை காட்டுறது அப்படின்னா அது வந்து பாதகம் பண்ணவனா இருந்தால் அப்போ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸப்ஷனல் தியாகம் பண்ணலாங்கிறதுக்கு. மகாபாதகம் ஏதாவது இருந்தால் தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸப்ஷனலா கொடுத்த ஒரு ரூல். இங்க என்ன அப்படின்னா ராமருக்கு துரோகம் பண்றது அப்படிங்கிறத தசரத சக்கரவர்த்தி ஒரு மகாபாதகமா நினைக்கிறார். கை கை அதை பண்ணிட்டதுனால மகாபாதகத்துக்கு ஈக்குவலா அதை நினைக்கிறார். கை கை அதை பண்ணிட்டதுனால அதை விடுறதுக்கும் துணிஞ்சார் தசரதர் அப்படிங்கறதா இங்க விஷயம். சுவாமி ஸ்தத்விமுகீம் தஜேயமபிமே வாரியாம் யதா தே பிதா. ஏன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மர் விஷயமா இருந்தான். அங்க யார காம்ப்ரமைஸ் பண்றது? ராமர். நான் பண்ற ராம பக்திக்கு, நான் பண்ற ராம பூஜைக்கு தடையாக என்னோட லைஃப் பார்ட்னர் இருக்கா, தடை என்ன? அவளும் கூட சேர்ந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னா, சேர்ந்துக்க மாட்டேங்கிறான்னா அது பெரிய பாக்கியம்னு நினைங்கிறார். அவர் யாரு? வல்லபாச்சாரியார். அப்ப கூட விடுறதுங்கிறத பத்தி பேசல. வல்லபாச்சாரியார் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார்,
கிருஷ்ண கைங்கரியம், கைங்கரியத்தில் பத்னியும் கலந்துண்டா அப்படின்னா சந்தோஷமாக சேர்ந்து செய்யுங்கோ. அவள் கலந்துக்கல என்ன, நல்ல வேளை கிருஷ்ணா இப்படி ஒரு மனைவியை கொடுத்தையே, அவளும் செய்ய வேண்டிய கைங்கரியங்களாத்தையும் நானே சேர்த்து போட்டு செஞ்சு விடலாம், இது ஒரு பெரிய பாக்கியம் நினச்சிட்டு செய்யுங்கோ. அப்போ கூட விடுறதை பற்றி பேச மாட்டேங்கிறார் வல்லபாச்சாரியர். ஏன் அப்படின்னு, சாஸ்திர மரியாதை விடக்கூடாதுங்கிறது சாஸ்திர மரியாதை. சரி அது வரைக்கும் ஓகே, அதுக்கு மேல அவ கலந்துக்கல, நம்ம ஏதாவது அவளோ அவனோ கலந்துக்கல, ராமாயண பாராயணத்திலேயோ அல்லது ராம பூஜையிலையோ கலந்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இவாளும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இவாளும் பண்ணக்கூடாது, ராமநாமம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்றது அப்படின்னு, அதுக்காக ராமரை விட முடியுமா? அதையும் மீறி பண்ண வேண்டியதுதான். பண்ண நான் உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. வாழ மாட்டேன்னு சொல்றது அவன் டிசிஷன், ஏன் டிசிஷன் இல்லை, இதுதான் இவளோட ஸ்டாண்டர்ட். அவன் சொல்றான் அதுக்காக ராமரை விட்டுடுறதா, அதுக்காக ராமாயணத்தை விட்டுடுறதா அப்படின்னு நிற்பானா ஒரு ராமபக்தன். இதுக்காக என்னால் ராமரை விட முடியாது, எதுக்காகவாவது ராமரை விடுறது அப்படிங்கிறது கிடையாது, எக்காரணத்தை கொண்டும் ராமரை விடுறதுங்கிறது மட்டும் கிடையவே கிடையாது. எவ்வளவோ பொறுத்துக்கலாம், வேற எந்த குறை இருந்தாலும் பொறுத்துக்கலாம், ஒரு கால் கூட சேர்ந்து ராமபக்தி பண்ணலன்னாலும் பொறுத்துக்கலாம், நான் மட்டும் ஏதோ பண்ணிட்டு போவேன். ஆனா அந்த ராமருக்கே துரோகம் பண்ணோன்னு நினைக்கிறதோ, ஒரு கால் ராமபக்தி நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கன்வின்ஸ் பண்ணுவோம், அப்படி நீ சொல்லாத ஓய் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணலாம். கன்வின்ஸ் பண்ணியும் கன்வின்ஸ் ஆகலன்னா இந்த ஆளுக்காக ராமரை விட முடியாது. ஓய் ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னென்ன உன்னிடத்துல நான் பிரியமாக இருக்கிறதுக்கு காரணமே அவர் சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காக தான். ஒரு பக்தனுக்கோ பிரபன்னனுக்கோ என்ன, அவள் செய்யக்கூடிய கிரகிருத்தியங்கள், ஹவுஸ்ஹோல்டு டியூட்டியாக இருக்கட்டும், ஆஃபீஸ் டியூட்டியாக இருக்கட்டும், எந்த டியூட்டியாக, டியூட்டின்னு எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு, பகவான் முகோல்லாசத்துக்காக, பகவானோட திரு நான் இது மாதிரியான தர்ம காரியங்கள்லாம் பண்ணேன்னா ராமர் சந்தோஷப்படுவாரே, ராமர் சந்தோஷப்படுவாரேன்னு அந்த மோட்டிவேஷன்ல நான் பண்ற பக்தி இருக்குப்பா, நான் பண்ற டியூட்டி இருக்குப்பா, புரியறதா? அந்த மோட்டிவேஷன்ல என்னோட டியூட்டி ஓடிட்டு இருக்கு. நிச்சயமா சொல்றேன், பக்தாள் பாகவதாள் அவா லௌகிக்காளை விட டியூட்டியை பெட்டராதான் பண்ணுவா. இதனால அப்படி பண்றா, லௌகிகாலுக்கு மோட்டிவேஷன் என்னென்ன, டியூட்டி பண்ணா நமக்கு பைசா வரும், அது மாதிரி இருக்கும், அச்சு பிச்சுன்னு ஏதாவது இருக்கும், பேர் புகழ் வரும், டியூட்டி பண்ணனா என்ன அப்ரிஷியேட் பண்ணுவா, அது மாதிரி ஏதாவது இருக்கும். பக்தன் டியூட்டி பண்றதுக்கு காரணம் என்னென்ன, பகவான் முகோல்லாசத்துக்காக. நான் என் டியூட்டியில நான் இருந்தேன்னா பகவான் சந்தோஷப்படுவான், பகவான் சந்தோஷப்படுவான்னு பண்ற டியூட்டி இருக்கு. இந்த டியூட்டி லௌகீகன் பண்ற டியூட்டியை விட ஃபார் ஃபார் பெட்டரா இருக்கும். இவன் எதுக்கு இந்த டியூட்டி பண்றான், இவன் பகவானுடைய பிரீத்திக்காக பண்றான், மனுஷா பிரீத்திக்காக பண்ணல. என்ன கன்ஃபார்ம்டா ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு இருக்கான், என்னென்ன மனுஷால என்னத்தை பண்ணியும் பிரீத்தி பண்ண முடியாது, என்னத்தை பண்ணியும் மனுஷாளுக்கு திருப்திங்கிறது வரவே வராது. மனுஷால திருப்திப்படுத்தணும், மனுஷால பிரீத்தி பண்ணணும்னு டியூட்டியை பண்ணிட்டு இருந்தான்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு தோய்வு அடையும், ஐயோ நான் இவ்வளோ டியூட்டியை பண்ணேனே அவள் ரெக்கக்னைஸ் பண்ணலையே, இவள் ரெக்கக்னைஸ் பண்ணலையே, அவள் ரெக்கக்னைஸ் பண்ணேங்கிற தோல்வியை தோய்வாக அடைவான், தோல்வியை அடைவான், அது கம்ப்ளைண்ட் ஆகும், அதனால வாழ்க்கையை வெறுப்பான். பக்தன் இன்னைக்கும் வாழ்க்கையை வெறுக்கவே மாட்டான், ஏன்னா அவன் பண்ணுற டியூட்டி எதுக்காக அப்படின்னா பகவான் பகவான் சந்தோஷப்படுவான், பகவத் பிரீதிக்காக, பகவத் பிரீதிக்காகனே எல்லா காரியமும். உனக்கு நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வேலை பண்ணுறதோ, உனக்கு சமைச்சு கொட்டுறதோ, உனக்கு இவ்வளவு பண்ணுறதோ எதுனால அப்படின்னு, இது மூலமாக ராமர் சந்தோஷப்படுவார். அங்கேயே வந்து நீ கை வைக்கிறையே, ராமர்கிட்ட போகாதே, ராமநாமம் சொல்லாதே,
ராமகதை கேட்காதே அப்படின்னு எது எனக்கு ஃபண்டமெண்டல் மோட்டிவேஷனோ அங்கேயே வந்து எப்போ நீ கை வச்சையோ அப்புறம் நீ என்ன டிசைட் பண்றியோ அதுக்கு நானும் தயார். அப்படி ஒன்றும் ராமரை விட்டு கொடுத்தாவது நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு துணிச்சலுக்கு வந்துருவானா பார்த்தோம். அதுதான் இங்க ஆச்சரியமான வார்த்தை, சுவாமின் ஸ்தொத்விமுகீம் தெஜேயமபிமே பாரியாம் யதா தே பிதா அப்படின்னு. இங்கே அர்த்த காமங்களை தான் சொல்கிறார். அர்த்தமோ காமமோ அல்லது டியூட்டியோ கடமையோ இது எதுவுமே ராமருக்கு எகைன்ஸ்டானுன்னா, அர்த்தம் காமம் கடமை எல்லாமே முக்கியம்தான், ஆனால் ராமருக்கு விரோதமாக நின்னது அப்படின்னா எதையும் விடுறதுக்கு துணிஞ்சேன் அப்படின்னு வாக்கியங்கள் இங்கே. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கடைசியாக இன்னொன்று ஒன்று சொல்கிறார். கடமை அர்த்தம் காமம் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இங்கே, அதை நாளைக்கு பார்க்க போகிறோம். என்ன வார்த்தை என்ன? மோட்சம் சாபி ந காமயே ரகுபதே. கடமையை மீறினா லக்ஷ்மணன் கடமை ராம கைங்கரியத்துக்கு விரோதமாக இருக்கிறதுனால, சாம்ராஜ்யமே வேண்டான்னு அர்த்தத்தை தள்ளினான் பரதன் என்ன ராம கைங்கரியத்துக்கு விரோதமாக இருக்கிறதுனால, பத்னியே தள்ளினார் தசரதர் ஏன் அப்படின்னு ராம துரோகம் இருக்கிறதுனால, இதெல்லாம் இருக்கட்டும். மோட்சம் சாபின காமயே ரகுபதே தாசோ யதா மாருதி. மோட்சம் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு தள்ளினார் ஹனுமான், என்ன அதை விட முக்கியம் எனக்கு ராமபக்தி தான் அப்படின்னு மேல சொல்றார். அதை நாளைய தினம் பார்க்கலாம்.